அனைவருக்கும் நமஸ்காரம். திருவாசகம் திருவம்பாவை திருச்சிற்றம்பலம். முன்னை கடலை சுருக்கி எழுந்துடையாள், என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின், மின்னிப் பொழிந்து எம்பிராட்டி திருவடிமேல், பொன்னஞ்சிலம்பில் சிலம்பி திருப்புருவம், என்ன சிலை குளவி நந்தம்மை ஆளுடையாள், தண்ணீர் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு, முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே, என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். இந்த பதிகத்தின் பொருளை பார்க்கலாமா? மகளிர் அனைவரும் ஒன்று கூடி மழை பொழிய வேண்டி பாடும் பாடல் இது. முன்பதிகத்தில் பொய்கையில் பெருமானும் பிராட்டியும் இணைந்திருப்பது போல் கண்டு மகிழ்ந்த பெண்கள் மழையுடன் தொடர்பு கொண்டுள்ள மேகம், இடி, மின்னல், மழை அனைத்தும் எவ்வாறு இறைவியின் தோற்றத்தை நினைவுபடுத்துகின்றன என்பதை உருவகிக்கும் பாடல். ஓ மேகமே, நீ கடல் நீரை ஆவியாக்கி மேலெழுந்து ஆகாயத்தில் அம்பாளின் கரிய நிறத்தில் காட்சியளிக்கிறாய். நீ மின்னலாக மின்னும் போதோ அம்பிகையின் சிறிய இடையைப் போலவே திகழ்கிறாய். உன் இடி ஓசையோ தேவியின் திருவடியில் வீற்றிருக்கும் பொன் சிலம்புகள் எழுப்பும் ஓசையைப் போல் இருக்கிறது. நீ காட்டும் வானவில் அம்பிகையின் புருவத்தை போன்று காட்சியளிக்கிறது. எங்களை ஆட்கொண்ட அம்பிகையை தன் ஒரு பாகமாக கொண்டு விளங்கும் சிவபெருமானின் அன்பர்களை முன்னிட்டு நீ மழையாகிய அருளை பொழிவாயாக. அவனது அருளைப் போலவே உனது மழையும் இடைவிடாமல் பெய்யட்டும். இங்கு அருளும் வேண்டும் மழையும் வேண்டும் என்று கேட்கிறார்கள். தாங்கள் நீராடிய குளத்தினை அம்மையப்பனின் உருவமாக கண்டுகளித்த பெண்களுக்கு அந்த குளம் எப்போதும் வற்றாமல் நீர் நிறைந்து காணப்பட வேண்டும் என்ற கவலை எழுந்தது போலும். அவ்வாறு நீர் நிறைந்திருப்பதற்கு மழை பொய்க்காமல் பொழிய வேண்டுமல்லவா? எனவே மழை பெய்ய வேண்டும் என்று இறைவியை வேண்டுகின்றனர். இன்னொரு முறை இந்த பதிகத்தை பார்க்கலாமா? முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள், என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின், மின்னிப் பொழிந்து எம்பிராட்டி திருவடிமேல், பொன்னஞ்சிலம்பில் சிலம்பி திருப்புருவம், என்ன சிலை குளவி நந்தம்மை ஆளுடையாள், தண்ணீர் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு, முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே, என்ன பொழியாய் மழையேலோ ரெம்பாவாய். தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமக் சிவாய. திருச்சிற்றம்பலம்.